ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆதிராஸ் கிச்சன். இது மேங்கோ சீசனுங்க. ஸோ நம்ம மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் ரெடி பண்ணலாம். மோஸ்ட்லி மேங்கோ புட்டிங் செய்கிறதுக்கு அகர் அகர் இல்லாட்டி ஜெலாட்டின் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம அது எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்யலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு நான் நல்லா பழுத்த மாம்பழமாக 4 மாம்பழம் எடுத்திருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 350 to 400 கிராம்குள்ளே இருக்கும். இதை வந்து கட் பண்ணி ஃப்ளஷ் பாட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாம்பழம் நல்லா பழுத்து இருக்குங்க, அதனால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாம்பழத்தோட சதப்பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அரைக்க போகிறோம். இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகரை இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மேங்கோ பேஸ்ட்டை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாங்க. பேனில் ஆட் பண்ணதும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே கலந்து விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/4 கப் அளவுக்கு வரும். நீங்கள் எந்த அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிங்களோ அதே அளவு பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குருணை குருணையாக இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேங்கோ பேஸ்ட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் வந்துருச்சு. இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, பால் கூட அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் மேங்கோ பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஃப்ளேம் வந்து லோலேயோ இல்லை மீடியம்லையோ வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேங்கோ பேஸ்ட் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆறட்டும். அந்த டைமில் நம்ம மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேங்கோ புட்டிங் ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மோல்டுக்குள்ளே மேங்கோ பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. மேங்கோ பேஸ்ட்டை ஊற்றினதுக்கப்புறமா மேலே ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெவலிங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள ஏர் லாக் ஆகாமல் நல்லா செட்டில் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போ 4 hoursக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட மேங்கோ புட்டிங் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. மேங்கோ புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கவுத்துக்கோங்க. இப்போ மேங்கோ புட்டிங் அழகாக பிளேட்டில் உட்காந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா தழை வச்சுக்கிறேங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மேங்கோ புட்டிங் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மேங்கோ சீசனில் உங்களுக்கு நிறையா மேங்கோ கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.